பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதில் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஏன்னா இது வேகிறதுக்கு தான் தண்ணி நல்லாவே இருக்கும். இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்பெஷல் சாகு. இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப யம்மியாக இருக்கும். இது வந்து பூரி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் சாகு பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், கறி லீஸு, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 10-15 பீன்ஸு, ஒரே ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்குது, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குது, ஒரு 4-5 கேஷ்யூ நட்ஸு, 2 பச்சை மிளகாய், 1 ஆனியன். இப்போ நம்ம இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா 1/4 அளவுக்கு ஒரே ஆனியனில் கொஞ்சம் எடுத்து இந்த ஆனியன் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லியும் இதில் போட்டுடலாம். இந்த புதினா தலையும் 5-6 இருக்குது, இதையும் போட்டுடலாம். அப்புறமா இந்த தேங்காயும் போட்டுடலாம். இந்த 2 பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம். கேஷ்யூ நட்ஸ் இதையும் இதில் போட்டுடலாம். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இதில் அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லவங்கம் 1/3 போட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம இது குக்கர்லேயே செஞ்சிடலாம் பாருங்கள். நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டுடலாம். ஒரே 1 லவங்கம் தான், இதையும் போட்டுடலாம். இது கூட கறி லீஸ் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்மெல் நல்லா வரும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தக்காளி தேவையில்லை. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தோசைக்கு கூட ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நாம 1/1 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். பட் நான் பட்டாணி எங்கிட்ட இல்லை, அதனால சேர்த்துறேன். பொட்டேட்டோ மஞ்சள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பட் நான் மஞ்சள் போடலை. இது அப்படியே கொஞ்சம் ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறது அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெஜிடபிள்ஸ் சேர்ந்து லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கியிருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்த தேங்காய் இதை வந்து நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இந்த சாகுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன். டேஸ்ட் பார்த்து அப்புறமா சேர்த்திக்கலாம். திக்னஸ் மட்டும் நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. பட் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லாவே இழுக்கும் பாருங்கள். இன்னும் 1/4 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்தலாம். இல்லை சுவையான சாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கர்நாடகா ஸ்டைல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.